ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபத்தோடு காத்திருங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வாசிக்கலாம் லூக்கா 17:32. லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். பரலோக தேவனே, பரிசுத்த குமாரனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எனக்கு எங்களோடு கூட என்ன வார்த்தை பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் பேசும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் லூக்கா 17:32 வாசிக்க கவனித்தோம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ரிமம்பர் லோட்ஸ் வைஃப். சில ஆண்கள் யோசிக்கலாம், எங்கள் மனைவியை யோசிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு எவ்வளோ பாடாக இருக்குதுன்னு, அடுத்த மனைவி யோசிக்கணுமா அப்படின்னு. இல்லை, தேவ ஆவியானவர்களோடு கூட பேசுவாராக. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இங்கே எழுதும்போது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார். என்ன சம்பவிக்கும் கடைசி காலத்தின் அடையாளங்களை குறித்து பேசுகிறார். எப்படி இந்த நாள் இருக்கும் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 17 கொஞ்சம் முன்பதாக தள்ளி வந்து பாருங்க. 26 முதற்கொண்டு நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அதே போல தான் நடந்து கொண்டிருக்குது கடைசி காலம் என்று அறிகிறோம். நோவாவின் நாட்கள் என்ன நடந்தது? ஜலப்புறை வந்தது, ஜனங்களை வாரிக்கொண்டு போனது, ஜனங்கள் அது வரைக்கும் உணராது இருந்தார்கள். பேலே கெட்ட சொன்னார், இதே போல பல இடங்களில் ஜலப்பிரயம் வந்து இன்னைக்கு ஜனங்களை வாரிக்கொண்டிருக்கிறது. 27 நோவா பேலைக்குள் பிரவேசித்த நாள் முதல் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரயம் வந்து எல்லோரையும் அழித்து போனது. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதம் விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷத்தை எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். இந்த மனுஷகுமாரனுடைய நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையினுடைய அடையாளங்களை குறித்து எழுதும்போது கடைசி காலத்தின் சம்பவத்தை எழுதுகிறார். லோத்தின் நாட்கள் நடந்தது போல் நடக்கும், நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். ஜனவுடைய பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. முரட்டாட்டம் ஆண்டவருக்கு உரதமாக எழும்புகிற ஒரு காரியம். பயங்கரமான பாவம் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. நோவை நாட்கள், லோத்தின் நாட்கள் அருவறுக்கப்பட்ட பாவம். ஆண் புரட்சிக்காரர்கள் இப்படிப்பட்ட அருவறுக்கப்பட்ட பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நடந்து கொண்டிருக்கும் போது இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளை எச்சரிப்பை கொடுக்குறாங்க. லோத் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆணுடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. லோத்தி மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தி மனைவி குறித்து தியானிக்க போகிறோம். அப்படியே ஆதியாகமம் 19 வந்துருங்க. லோத் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். ஆபிரகாம் தகப்பன் அவருடைய சகோதரன் மகன் தான். தகப்பன் இறந்துட்டார், லோத்துடைய தகப்பன். அப்புறம் ஆபிரகாமோடு கூட வந்தார். மந்தை பெருகி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? தேசமெல்லாம் உனக்கு 9 இருக்கிறது, நீ செலக்ட் பண்ணுன்னு சொன்னார். கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது சமபூமி எங்கும் பார்த்தார். அது ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்தது. நீர்வளம் பொறிந்ததாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் போனார், அங்கே குடியிருந்தார். ஆனால் ஜனங்கள் அருவறுக்கப்பட்ட ஜனங்கள், பாவம் நிறைந்த ஜனங்கள். கர்த்தர் கோபம் கொண்டு ஜனத்தை அழிக்கணும்னு திட்டம் போடுறார். கந்தகத்தின் அமிலத்தினால் அழிக்கணும். தேவதூதன் அனுப்பினார். அப்போ தேவதூதன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அப்பவும் வெளியிருக்கிற ஆண்கள் கதவை தட்டுறாங்க பாவம் செய்வதற்காக. அவ்வளோ கொடூரமாக அருவறுக்கப்பட்ட ஒரு பகுதி. தேவன் இரக்கம் கொண்டு லோத்தையும் குடும்பத்தையும் மீட்பதற்காக என்ன பண்ணுறார் பாருங்க. 15 ஆதியாகமம் 19:15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்தில் வரும் தண்டனையில் நீங்கள் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரரையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். பாவம் பெருகு போச்சு. ஆண்டருடைய கோபாக்கன் இறங்கும் போது ஆண்டர் அழைப்பு கொடுக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி ஆலோசனை, அழைப்பு.
முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆலோசனையின் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் நோவா காலத்திலும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, எல்லோரும் பேழைக்குள் வாங்க, பெரிய பேழை, எல்லோரும் பேழைக்குள்ள வாங்க. ஏங்க, மிருகத்தை ஏத்தின ஆண்டவருக்கு இறக்கப்பட்டு காட்டு மிருகத்தை நாட்டு மிருகத்தை ஏற்றின ஆண்டவருக்கு மனுஷனை ஏற்ற முடியாதா? மனுஷன் ஒருவனும் உள்ளே வரல. ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டுச்சுங்க, மனுஷன் மிருகம் வருது உள்ள, மனுஷன் உள்ள வரல. அழைப்பு கொடுக்கப்பட்டது, நிராகரித்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். காலம் கடைசி, ஒரு அழைப்பு கொடுத்தார். ஏன்? கிருபை உள்ளவர் தேவன் நம்ம மேல. லோத்து கிருபையில வாழ்ந்தவர், பட்டத்தை அழிக்க போறாரு, ஒரு அழைப்பு கொடுத்தார். என்ன பண்றாப்பாங்க? அவனை துரிதப்படுத்தினார். இரண்டாவது துரிதப்படுத்தின, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு, அந்த வருகை சமீபம், சீக்கிரம் பரிசுத்தம் ஆகுங்க, சீக்கிரமா அவங்களோட நடத்தையை மாற்றுங்க, பரிசுத்தம் ஆகுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சீக்கிரம் ஞானஸ்தானம் பெறுங்க, ரட்சிக்கப்படுங்க, கர்த்தருக்கு சாட்சியா வாழுங்க, ஊழியம் செய்யுங்க. இப்படி துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் துரிதப்படுத்துகிறார்? தாமதம். எவ்வளவு கிருபை உள்ள தேவன் பாருங்க, நம்ம எப்படியாவது பரலோகத்துல சேர்க்கணும் என்பதற்காக எவ்வளவு துரிதப்படுத்துகிறார். அநேக கூட்டங்கள், ஜபங்கள், உபவாசங்கள், சத்தியம் உள்ள வார்த்தைகள், எச்சரிப்பின் சத்தங்கள். நம் அழிஞ்சிடக் கூடாது, பரலோகத்து போக வேண்டும் என்பதற்காக துரிதப்படுத்துகிறார். 16 வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, ஏமா கிருபையினால வாழ்றோம், இரக்கத்தினால வாழ்றோம், தாமதித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்பட தாமதம், அபிஷேகம் பெற தாமதம், ஞானசனம் பெற்றுக்கொள்ள தாமதம், இன்னும் சபைக்கு வர தாமதம், கத்தருக்காய் முழுமையை அர்ப்பணிக்க தாமதம், இன்னும் கத்தருக்காய் ஊழியம் செய்வேன் என்கிற முழு வைரக்கத்தோடு வர தாமதம், பல காரியத்துக்காக தாமதம் பண்ணி கொண்டே இருக்கும் போது கத்தர் இரக்கத்தினால் என்ன பண்றாரு? அந்த புருஷர் அவன் கையும் அவன் மனைவியுடைய கையும் இரண்டு குமார்த்தியுடைய கையையும் பிடித்து அவனை பட்டணத்தில் வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இழுத்து வெளியே கொண்டு போய் விடுறார். முதல் அழைப்பு கொடுத்தார், இரண்டாவதாக துரிதப்படுத்தினார், மூன்றாவதாக அவரே இரக்கத்தில் பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விடுறார். இவ்வளவு கிருபை உள்ள தேவன். கிருபை வர்றது காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒத்த ஜெபம், நமக்காக ஜெபிக்கிற சபை, நமக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க, நமக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், வீராங்கனைகள். ஆபிரகாம் ஜெபம், அம்மன்ற ஆண்டு வரே 50 நீதிமான் இருந்து அழிப்பிறோம், 30 நீதிமான் இருந்து அழிப்பிறோம், 10 நீதிமான் இருந்து அழிப்பிறோம், 5 நீதிமான் இருந்து அழிப்பிறோம். அவ்வளவு இறங்குறார் தெரியுமா? ஜெபத்து நிமித்தமாய் கிருபை வெளிப்பட்டது. சொல்றாரு 17 வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஜீவன் தப்ப ஓடிப்போ, எச்சரிப்பு சொல்றார், ஓடிப்போ. சங்கீதம் 3 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 1 வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாதே, பாவியுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதே. உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது. என்ன பண்ணணும்? ஓடணும். எப்ரேயர் 12:1 பார்க்குறோம், பொறுமையோடு ஓடுங்க. ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம், ஓடுகளில் ஓடுகள் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவாங்க, பரிசை பெற்றுக்கொள்ளும் உருவை தான். வெளியே கொண்டு போய் விட்டு ஜீவன் தப்பு ஓடிப்போ, இந்த சமூகில் எங்கும் நில்லாதே. அப்புறம் சொல்றார், நீ அழியும் அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நமக்கு ஒரு மலை காண்பிக்கப்படுது, பரலோக ராஜ்யம், சியோன் மலை, தேவன் வாசம் பண்ணுகிற புதிய எருசலேமாகிய மலை, ஒரு பெரிய பட்டணம், ஒத்தாசை வரும் பர்வதம். பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடுங்கள், உங்களுடைய ஓட்டம் பரலோகத்து நேராக ஓடப்படட்டும். பின்னிட்டு பாராதே, டோன்ட் பேக், பின்னிட்டு பாராதே. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, 18 வசனம், அதுக்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடி எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை மிக பெரியதாக விளங்கினீர். மலைக்கு ஓடிப்போ, என்னால் முடியாது ஆண்டவரினால் ஓடிப்போ முடியாதப்பா, இன்னும் கிருபை தாரும். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய், இது கிட்ட இருக்கிறது, சின்னதமாக இருக்குது. ஆண்டவரே மலைக்கெல்லாம் ஓடிப்போக முடியாது ஆண்டவரே, மறுமைக்குலாம் என்னால் வர முடியாது. இம்மைக்காக மட்டும் ஓடுறேன், குடும்பத்துக்காக மட்டும் ஓடுறேன், பணத்துக்காக ஓடுறேன், பொருளுக்காக ஓடுறேன், ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஊருக்காக மட்டும் ஓடுறேன். No, turning back. உங்களை இறக்கி கேட்கிறாரு பாருங்க, கிருபை உள்ள தேவன். ஐயா நியமித்த இடம் வேறு, உங்களுக்காக வைத்திருக்கிற இடம் வேறு, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஆனால் வெகு தூரம் போக முடியாமல் இங்கே இருக்கிற ஆண்டவர் கிருபை உள்ளவர், உங்களை அழிக்க மாட்டார். எவ்வளோ கிருபையை கர்த்தர் துரிதப்படுத்தி உங்களுக்கு அழைப்பு கொடுத்து வெளியே கொண்டு போய் விட்ட தேவங்களை அழிச்சிருவாரா? கிருபை உள்ள தேவனுங்க, கர்த்தரை நம்பி சார்ந்து வாழுங்க. ஆனால் கிருபையை வாங்கி 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 கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறார். எவனால பார்க்கிறோம், கிருபையை போக்கடித்தது போல லோத்து கிருபையை போக்கடிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க,
ஆண்டவர் சொல்றார் 22 வசனத்தில், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு, மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. சின்ன ஊருக்கு போறார். போகிற வழியிலே 26 வசனம் பார்க்குறோம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆளார், பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனார். ஐயா அம்மா, நமக்கு நியமிக்கத்திருக்கிற ஓட்டம் உண்டு இருக்கிறது, பின்னிட்டு பாராதே. லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், மூன்று காரியம். ரிமம்பர் த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் லோத் வைஃப். முதலாவது, லோத்துடைய மனைவியுடைய கீழ்ப்படியாமையை நினைத்துக் கொள்ளுங்கள், கீழ்ப்படியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை பண்ணவன். ஏன் நல்லா ஓடுனீங்க, பாதி வரைக்கும் ஓடிட்டீங்க, ஐயோ ஓடிட்டு இருக்கும்போது ஏன் திரும்பி பார்த்தீங்க? லோத்து மனைவி ஏன் திரும்பி பார்த்தேன், நன்றாய் ஓடுனீங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் கட்டளையா கத்தர் சொன்னார், எச்சரித்து சொன்னார், ஓடிப்போ பின்னிட்டு பாராதே, ஓடிப்போ பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதேன்னு சொன்னார். எச்சரிப்பின் சத்தத்தை எவ்வளோ கிருபையை வாங்கி 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 எச்சரிப்பின் சத்தத்தை கீழ்ப்படியாமல் போனார். டிஸ்ஒபீடியன்ஸ் ப்ரிங் சீன், கீழ்ப்படியாமை பாவத்தை பிறப்பிக்கிறது. கீழ்ப்படியாத பிள்ளைமேல் தேவ கோபாக்கினி வரும் என்று பார்க்கிறோம். வேக்கேடேங்கிறவங்க சொல்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியவன் பாதம் எங்கே வருகிறதோ அங்கே சாத்தான் தொடங்கி நடுங்குகிறான். முந்தின ஆதாமின் கீழ்ப்படியாமை மனம் வருந்த செய்கிறது, பிந்தின ஆதாமின் கீழ்ப்படிதல் தேவனுடைய மனம் பொருந்த செய்கிறது. நமக்கு பல நாள் சந்தேகம் இருக்கும், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் 40 நடத்தினார்? யோசுவா 5:6 கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திர 40 வனாந்தரத்தில் நடந்து தெரிந்தார்கள். கத்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கத்தர் அவங்களுக்கு ஆணையிட்டிருந்தார். பாருங்க, கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த மனுஷர் யாவரும் ஆளும் மட்டும், பாருங்க, 40 வனாந்தரத்தில் நடந்து தெரிஞ்சாங்க. யுத்த மனுஷர் யாவரும் ஆளும் மட்டும் புறப்பட்ட இடத்துல இருந்து போனதில் யோசுவாவும் காலை மட்டும்தான் கானான்களை பிரவேசித்தாங்க, மற்ற எல்லாரும் ஆண்டு போனாங்க. கீழ்ப்படியாதவர்கள் எல்லோரையும் சங்கரிக்க வேண்டும் என்பதற்காக சுற்றி நடக்க பண்ணினார். ஐயாமா, கீழ்ப்படியாமல் கீழ்ப்படியாமல் இழந்துடக்கூடாது. அன்றைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் நிமித்தமாக தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போனா தெரியுமா? ராஜ்யத்தை இழந்து போனா கீழ்ப்படியாமே. லோத்து மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம நியமித்திருக்கிற ஓட்டம் உண்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், முன்னோக்கி ஓடுங்க, லக்கி நோக்கி ஓடுங்க, லக்கி நோக்கி ஓடுங்க. நாம் எப்ரேயர் 12:1 பார்க்கிறோம், ஆகையால் மேகம் மூண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் நம்ம கிட்ட நின்றிருக்கிற பாவத்தையும் முதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓட கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்கிறது இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஐயா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் நியமித்திருக்கிறது. உங்களுக்கு வேற ஓட்டம், எனக்கு வேற ஓட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டிராக் இருக்கு. ஆனால் ஒரே லக்கு தான் பரலோகம் என்கிற லக்கு, இயேசுவை நோக்கி ஓடுங்க. வேதாகம கல்லூரி நான் படிக்க முடிக்கும்போது அந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் ஊழியர்காரங்க சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஓடும்போது பின்பதாக ஓடுகிறவரையும் முன்பதாக ஓடுகிறவரை நோக்கி பார்க்க வேண்டாம், ஓட்டத்தை முடித்தவர் நோக்கி பாருங்கள். டோன்ட் லுக் பேக் த பர்சன் ஹூ இஸ் ரன்னிங் பிஹைண்ட் யூ அண்ட் ஆஃப்டர் யூ அண்ட் பிஃபோர் யூ, லுக் த பர்சன் ஹூ ஃபினிஷ் த ரேஸ். ஓட்டத்தை முடித்த இயேசு இருக்கு. ஐயா, ஓட்டம் ஓடும்போது பின்னாடி ஓடுறவனை பார்த்தா நமக்குள் தெனாவட்டம் வந்துடும், பெருமை வந்துடும், நான் முன்னாடி ஓடுறேன், அவனை காட்டிலும் பெருசாக ஓடுறேன். ஏன் முன்னாடி ஓடுறவனை பார்த்தா நமக்கு சோறு வரும், தோல்வி வரும், அவன் இடறி போக வாய்ப்பு இருக்குது. அவனுடைய ஓட்டத்தை பார்த்து நம்ம இடறி போக வாய்ப்பு இருக்குது. உன் ஓட்டத்தை முடித்தவர் இருக்கிறார். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இயேசு சொல்றார், நியமித்திருக்கிற காரியத்தை நான் முடித்தேன். இயேசு முடிந்தது என்று சொன்னார், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தவர். அருமையான ஒரு பாடல் இருக்குது, என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள் சுதந்தரிப்பேன். ஓட்டம் ஜெயத்தோட முடியணும். ஓடம் ஓடும்போதே என் பின்னிட்டு பார்த்தால் நிலைமை பரிதாபம், பின்னிட்டு பார்க்க நேரத்தில் மற்றவெல்லாம் ஓடி போயிரு விடுவார்கள். கீழ்ப்படியாமை. ரிமெம்பர் த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் லோத் வைஃப். இரண்டாவதாக, ரிமெம்பர் டிசைர் ஆஃப் லோத் வைஃப். லோத் மனைவியுடைய ஆசை இச்சைகளை நோக்கி பாருங்க. ஐயா, ஏன் பின்னிட்டு பார்க்கணும்,
அது ஆண்டவர் சொன்னார், அழிக்க போறேன்னு சொன்னாரே, எச்சரித்து சொன்னாரே, பின்னிட்டு பார்க்காதே, ஆதாம் ஏவாழ்த்தையும் சொன்னார், எல்லா மரத்திலுள்ள கனியை புசிக்கலாம், இதை மட்டும் நீங்க புசிக்க கூடாதுன்னு சொன்னார், எச்சரித்து சொன்னார். ஆனாலும் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த இச்சை அதை பின்னிட்டு பார்க்க வைத்தது. யூதாஸ் எப்படி பின்னிட்டு பார்த்தான்? பணத்து மேல் உள்ள இச்சை பின்னிட்டு பார்க்க வைத்தது. கேஆசி எலிசாவுடைய அசிஸ்டன்ட் நாகமான் குஷ்ரோகம் சுகமாய் போறாரு, இந்த பொருளையும் எலிசா வாங்கல. ஆனா பாதி வழி போன போன் பின்பதாக கேஆசி ஓடி போய் அதை பண ஆசினால் பெற்றுக் கொடுக்கிறான். குஷ்ரோகம் வந்து மறித்தான். ஏன் தெரியுமா? இச்சை. லூசிபர், அவனுக்கு வந்த இச்சை, நான் வானத்தில் ஏறுவேன், சிங்காசனத்தில் உயர்வேன், ராஜ்யத்தின் மேல் இருப்பேன் என்கிற ஒரு இச்சை அவனுக்குள் வந்தது. தன்னுடைய ராஜ்ய பரத்தை இழந்தான், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தான். பிலிப்பியர் 3:11 முதல் வாசிக்க கவனியுங்கள். பிலிப்பியர் 3:11 முதல், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லா சிகிச்சைகளை சிலுவில் அரைஞ்சார் பவுல். எல்லாவற்றையும் குப்பையா என்ற நஷ்டமா என்றேன். இல்லோ, எனக்கு சோதம் தேவையில்லை, இயேசு போதும், மலை போதும் என்று முன்னோக்கி ஓட நாம் அழைக்கப்பட்டவர்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தீர்ணானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையா நான் தொடரணும், ஆசையா பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தார், பின்னிட்டு இச்சையோடு நான் பின்னிட்டு சோதமை பார்க்கிறோம் என்ற அர்த்தம். ஆசையாய் இப்போ நோக்கி பார்த்த முன்னோக்கி தொடருங்க. பிரைஸ் தி லார்ட். என் ஆசை எல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. நம்முடைய ஓட்டம் முன்னோக்கி ஆசையோடு ஓடுங்க. உலக இச்சை ஆசையெல்லாம் விடுத்து விடுங்க. உலகத்தில் உலகத்தோடு அன்பு கூறாதீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். உலக இச்சை தேவனுக்குரமான பகையா இருக்கிறது சகோதரரே. அதை பிடித்து கொன்றேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நாடி, பின்னானவை மறந்து நான் ஓடிட்டேன் முடிச்சிட்டேன்னு இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை சோதோமை மறந்து கோமராவை மறந்து முன்னானவை நோக்கி ஓடுகிறேன். லோத்தின் மனைவி பின்னானவைகளை நினைத்தால் முன்னானவைகளை மறந்தால். நாம் பின்னானவைகளை மறந்து உன் முன்னானவைகளை நாடி ஓடணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், தொடர்கிறேன், ஓடிட்டுருக்கிறேன். ஐ எம் கண்டினியூவிங், நான் தொடர்கிறேன் கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் தொடர்கிறேன். ஐயா அம்மா, லோத்தின் மனைவியுடைய இச்சையை நினைத்து பாருங்கள். 3, ரிமெம்பர் த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லோத் வைஃப். உப்பு துணாய் மாறிப்போனால் நீங்கள் வழியில் அழியாத பிடிக்கு என்று பார்க்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில் அழிக்கப்பட்டார்கள். முரட்டாட்டத்தினால, முறுமுறுப்பினால, இச்சையினால, பாவத்தினால, தேவடு குலம் அழிமின பகையினால் அழிக்கப்பட்டார்கள். பேதுரை பார்க்கிறோம், மத்தேயு 14:30 பார்க்கும்போது பயங்கரமான காற்று, இயேசுவில் சீசல் மட்டும் இருக்கிறாங்க, பயங்கரமான எதிர்காற்று. இப்போ இயேசு அங்கிருந்து நடந்து வருகிறார் கடலில், எல்லாம் பார்த்து கடல் பூதமாக இருக்குமோ யோசிக்கிறாங்க. இயேசு வினீரானால் நானும் கடல் நடக்கணும்னு சொல்லி நடக்கும்போது ஒரு காற்று மோதும்போது அந்த காற்றை கண்டு காற்றை பார்க்கும்போது அப்படியே மூழ்கி போனார், அமிழ்ந்து போனார். ஐயா, நாம் பின்னாளவில் நோக்கி பார்க்கும்போது அப்படியே அமிழ்ந்து போகிறோம், நாம் அழிந்து போகிறோம். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது? இப்போதான் ஒரு சபையில் ஒரு போதரிடம் வந்து ஆறாவது நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு விசுவாசி வந்து, ஐயா எனக்கு இந்த சபை பிடிக்கல, இந்த சபை அப்படி இருக்குது, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் போடுறாங்கன்னு சொன்னார். போதகர் பொறுமையாக ஒரு கண்ணாடி டம்ளரை கொடுத்து முழுவதும் தண்ணீர். ஐயா சரி பரவாயில்ல, இந்த சபை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 7 சபையை சுற்றிடுவாங்க, ஒரு சுட்டு தண்ணி கீழே விடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினார். இவர் அந்த கிளாஸ் எடுத்து 7 சுற்றி வந்து போதகிட்ட வந்தார். போதகர் கேட்டார், 7 சுற்றிட்டீங்களா? ஆமாம் சுற்றிட்டேன். ஒரு சுட்டு தண்ணி கீழே விழுந்து, ஐயா ஒரு சுட்டு தண்ணி கீழே விடலை, ஏன்? நான் போகும்போது இந்த டம்ளரையே பார்த்துட்டு போனேன். ஐயா, நாம் சபைக்கு போகும் மற்ற உள்ளையும் நம்ம பார்ப்பதற்காக அல்ல, தேவனை மட்டும் பார்க்க வரணும். ஆராதனை ஆராதனை நடத்துகிற உள்ள அல்ல, ஆராதனைக்குரியவரை பார்க்க வர வேண்டும். நமக்கு முன்பதாக தேவன் இருக்கணும். மனுஷனை பார்க்காதீங்க, நம்ம விழுந்துருவோம். மனுஷனுடைய ட்ரெஸ்ஸை பார்க்காதீங்க, நம்ம விழுந்துருவோம். மனுஷனுடைய இருதயத்தை பார்க்காதீங்க, மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க, நம்ம விழுந்துருவோம். மனுஷனுடைய நடையை பார்க்காதீங்க, நம்ம விழுந்துருவோம். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. லோத்
மனைவி பின்னிட்டு பார்த்தால், உப்பு துணால் மாறினால் அழிக்கப்பட்டால். ஏமா ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார், நான் மெதுவாக நடப்பேன் ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன். மெதுவாக நடப்பேன் ஒருபோதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன். என்ன சொல்கிறார் பாரு, ஹிட்லர் சொல்கிறாரு, உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. என்ன சொல்கிறாரு பாருங்க, மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். நீதிமானாகிய லோத்தின் மனைவி ஆனால் வழியில் அழிந்தால், ரெண்டு பேதரும் 2:6-8 வரைக்கும் பார்க்கிறோம், லோத் நீதிமானாகிய மனைவியாக இருந்தாலும், ஐயா லோத்தை குறித்து, தானியலை குறித்து, நோவாவை குறித்து நாம் இறையும் எசைக்கலை பார்க்குறோம். அவன் நீதி நிமித்தமாக தங்கள் ஆத்துமாக்களை ரசித்தாங்க, ஆனால் பிள்ளைகள் இல்லை. உங்களுடைய பாஸ்ட் நீதிமானாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் நீதிமானாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி நீதிமானாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் நீதிமானாக இருக்கலாம், ஆனால் அவருடைய நீதி நிமித்த மனுஷனுடைய நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள்ங்க. அவங்க நீதிமானாக இருக்கிறாங்கன்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடும்னு அர்த்தமா? அவங்க ரசிக்கப்பட்டுக்கிறாங்க நம்ம பரலோகத்துக்கு போயிடும்னு அர்த்தமா? உங்களுடைய மனைவி ரசிக்கப்பட்டுக்கிறாங்கன்னா சபைக்கு போகிறாங்க நீங்கள் பரலோகத்துக்கு போயிடும்னு அர்த்தமா? இல்லையா. லோத்து நீதிமானான மனைவி அழிக்கப்பட்டார். தேவதூருக்கு பணிவிட செஞ்சா, தேவதூர் வந்தபோது லோத்து மட்டும் இல்லை, லோத்து மனைவி சேர்ந்து தான் பணிவிட செஞ்சுருப்பாங்க. பணிவிட செஞ்ச போதிலும் வழியில் அழிக்கப்பட்டால், துன்மார்க்கமான சோதமின் ஜனங்களை தேவதூதர்கள் குருட்டாட்டம் பிடிக்க வைத்து அந்த அற்புதத்தை கண்டா, அப்படியும் வழியில் அழிஞ்சால். ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தா, ஜனங்கள் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க, தேவதூர் என்ன தர்மா பண்ணாங்க, குருட்டாட்டம் பிடிக்க வச்சாங்க. ஒரு அற்புதத்தை பார்த்தவள் ஆனாலும் வழியில் அழிந்தாள். ஜீவன் தப்பு ஓடிப்போய் என்ற எச்சரிப்பின் சத்தம் கேட்டவள் ஆனால் வழியில் அழிஞ்சா, எச்சரிப்பின் சத்தம் கேட்டவள். இதே போல நம்ம பல முறை எச்சரிப்பின் சத்தம் கேட்குறோம் ஆனால் வழியில் அழிகிறோம். அழிய வேண்டாம், முன்னோக்கி ஓடுவோம். ரட்சிக்கப்படத்தக்கதாக சற்று முயற்சி செய்து தன் குடும்பத்தோடு கூட ஓடினாள் ஆனால் வழியில் அழிஞ்சா. குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஓடினா, ஓடிக்கொண்டிருந்தாள் ஆனால் வழியில் அழிஞ்சாளுங்க. சோதம் வீட்டு விலகி நடுவழியில் வந்தாள். சோதம் விட்டு விலகி நடுவழிக்கு வந்தாச்சுங்க, ஆனாலும் திரும்பி பார்த்துட்டா. நீ பாதி வரைக்கும் ஓடி வந்திருக்கலாம். நம்முடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சது என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவு எப்படி முடிகிறது என்பது முக்கியம். நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது, முடிவு குறித்து சிந்தித்து பார்ப்போம். பின்னிட்டு பாராத என்று தேவன் கட்டளையிட்ட ஒரே பாவத்தை செய்தால், பின்னிட்டு பாராத என்று சொல்லும்போது அந்த பாவத்தை செஞ்சா, லோத்தின் மனைவி போன நிமித்தமாய் பரிதாபம் என்ன தெரியுமா? அம்மன் மோவாப் என்கிற அறிவுறுக்கப்பட்ட சந்ததி வந்தது. இங்கே போய் அந்த ஊருக்கு போகிறாங்க, பின்பதாக ஒரு மலையை தேடி போகிறாங்க. அங்கே 2 குமாரத்திகள் வாலிப வாழ வயது, தன்னுடைய தகப்பனுக்கு மதுபானம் கொடுத்து மதிமயங்க வைத்து உறவு கூட போய் சயனிக்கிறார். உறவு வைத்து கொண்டு தவறான சந்ததி பிறக்கிறது. ஒரு தகப்பனோடு கூட பிள்ளைகள் உறவு வைக்கிறாங்க. அவ்வளோ அறிவுறுக்கப்பட்ட போகுது நினச்சி, ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஒருவேளை லோத் மனைவி குடும்பத்தோடு இருந்திருப்பார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்குமா? 10 வருடம் இஸ்ரவேல் சந்ததியோடு கூட நிற்க முடியாது, சபைக்குள்ள வர முடியாது. 10 தலைமுறை அவ்வளோ அறிவுறுக்கப்பட்ட சந்ததி அம்மோன் மோவாப். ஒருத்தர் பண்ண தப்பினால குடும்பம் எப்படி சிதறிக்கப்படுது பாருங்க. அதே நேரத்தில் லோத்து மனைவி பின்னிட்டு பார்க்கும்போது பிள்ளைகள், ஐயோ அம்மா வரலையே பின்னிட்டு பார்த்தா அன்றைக்கி அவங்களும் அழிஞ்சிருப்பாங்க. லோத்து, ஐயோ என் மனைவி வரலன்னு சொல்லி பின்னிட்டு பார்த்தா அவங்களும் அழிஞ்சிருப்பாங்க. ஐயா பலர் பின்னிட்டு திரும்பி திரும்பி போகலாம், அவங்கள பார்க்காதீங்க. கலப்பையில் கை வச்சுட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்காதீங்க, முன்னாடி ஓடுங்க. தேவராஜ் தகுதி இல்லாதவன்னு சொல்றார் லூக்கா 9:62. கலப்பின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். முன்னோக்கி ஓடுங்க, முன்னோக்கி ஓடுங்க. அன்புக்குரியவர்களே, லோத்தின் மனைவி நினைத்து பாருங்க. 3 காரியம். ரிமம்பர் த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் லோத் வைஃப், ரிமம்பர் த டிசைர் ஆஃப் லோத் வைஃப், ரிமம்பர் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோத் வைஃப். லோத்தின் மனைவியுடைய கீழ்ப்படியாமை சிந்தித்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியுடைய இச்சையை சிந்தித்து பாருங்கள். லோத் மனைவியுடைய அழிவை சிந்தித்து பாருங்கள். கடைசி காலம், பரலோத்து நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவா. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே, பந்தை போல இழந்துடக்கூடாது, இலக்கை நோக்கி ஓடணுமே. சிலுவையின் முன்னே உலகமேன் பின்னே என்று சொல்லி லக்கை நோக்கி தொடரக்கு தர் கிருபை தாரம். ஹாலேலு. எல்லாவற்றையும் குப்பை மஸ்டமா நஷ்டமா என்னனோ அது கிருபை தாரம். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவை இன்பதாக வைத்து ஓட கிருபை தாரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
Praise the Lord. God bless you.